ஹாய் மை டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டச் வொண்டர்லேண்ட் பென்சில்வேனியால லான்காஸ்டர் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த டச் வொண்டர்லேண்ட் அப்படிங்கிற இந்த தீம் பார்க் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து பெரியவங்களுக்கு, அதாவது 3 வயசுலேருந்து 59 வயசு வரைக்கும் $54.99, அப்புறம் வந்து 2 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் ஃப்ரீ தான். உள்ளே வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு போக அலோட் கிடையாது. ஸோ வெளியிலேயே வந்து நம்மளை லைனில் நிற்க வச்சு இப்படி நம்ம பேகெல்லாம் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கையில் ஸ்கேல் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. நம்மளோட பேக் வந்து என்ன சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு ஒரு ரூல் இருக்குது. அந்த சைஸில் இருந்தால் மட்டும்தான் உள்ளே விடுறாங்க. உள்ளே என்டர் ஆனதுமே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்கை ரைட்ஸ் பார்க்க முடியுது. இது பார்த்தீங்கன்னா நம்ம அதில் உட்காந்துட்டு நம்ம ஃபுல் தீம் பார்க்கே வந்து அழகாக சுற்றி பார்க்கலாம். இந்த தீம் பார்க்ல பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு மட்டும் இல்லாம பெரியவங்களுக்கும் எல்லா ரைட்ஸுமே இருக்கு. ஸோ வந்து எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட்டா வந்து ஃபுல் ஃபுல்லா எடுத்து போட்டேன்னா பார்க்க முடியாது, உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ அதனால எல்லாத்தையும் வந்து குட்டி குட்டி கிளிப்ஸ் வந்து நான் இங்க காமிச்சிடுறேன், என்னென்ன ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கறத. தீம் பார்க் போகும்போது பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஸ்ட்ராலர் எடுத்துட்டு போயிருந்தோம். அதாவது ஸ்ட்ராலர் வந்து பசங்களை உட்கார வைக்கிறோமோ இல்லையோ, அதை வந்து நம்ம எடுத்துட்டு போற பேக்ஸ் ஸ்டஃப் எல்லாம் அதில் போட்டு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஓல்ட் ஏஜ் பீப்புள் வந்து நடக்க முடியாது, அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ரெண்ட்டுக்கு வந்து அந்த வண்டி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதான் நம்மளுடைய லஞ்சு. ஃப்ளாட் பிரெட் பீஸா, மேலே வந்து சீஸ் போட்டிருக்கு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சிக்கன் டெண்டர்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிப்பு வந்து ஹனி மஸ்டர்ட், கெச்சப் அண்ட் மஸ்டர்ட், ரெகுலர் மஸ்டர்ட். ஸோ இதான் நம்ம வந்து சாப்பிட்றோம். ரைடெல்லாம் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தா கொஞ்சம் லைட்டாக இருட்டிட்டு தான் வந்தது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மழை வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ரைட்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சில ரைட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, தெரியல கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மேகமூட்டம் போன அப்புறம் மறுபடியும் ஓபன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இன்னைக்கு இல்லப்பா, மக்களுக்கு ஊட்டுறேன். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். மக்களுக்கு ஊட்டுறீங்களா, அவங்களால பாக்கதான் முடியும், வெறுப்பேத்துற மாதிரி இருக்கும். இந்த ஃப்ளாட் பிரெட் பீஸாவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு $15. அந்த பீஸா வந்து நம்ம இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா 1200 rupees. அதில் பார்த்தீங்கன்னா 4 பீஸா, அவருக்கு 2 பீஸ், எனக்கு 2, அந்த மாதிரி. இது வந்து நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம். இது உள்ள வந்து சோடா இருக்கு, இது போட்டிருக்கு பாருங்க. டச் வொண்டர்லேண்ட் செலிப்ரேட்டிங் 60 இயர்ஸ் 2023. எவ்ரி இயர் வந்து அவங்க பாட்டில் இந்த இது வந்து கலர் சேஞ்ச் பண்ணுவாங்க. இது வந்து $20 ஆச்சு. இது அழகா இருக்குல்ல. லஞ்ச் மட்டும் $90ஆ? $90னா இந்தியன் மணிக்கு எவ்வளோ வருது? இந்தியன் மணி கணக்கு போட்டீங்கன்னா 7200 rupees. அவ்வளோ பாவிகளா. 7200 rupees என்ன சாப்பிட்டோம்? என்ன சாப்பிட்டோம்? ஒரு காஞ்சி போன பீஸா, காஞ்சி போன பீட்சா, காஞ்சி போன சிக்கன் டெண்டர், தொட்டுக்க, அதோட தொட்டுக்க உருளைக்கிழங்கு. This is where Nate is.
இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த ரைடுக்கு போகணும் அப்படின்னு தான் நம்ம இவ்வளவு நேரம் லைன்ல நின்றுட்டு இருந்தோம். உள்ள போனப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி தனித்தனியா டோர்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு ஒரு டோர்ல வந்து ரெண்டு ரெண்டு பேர் வந்து நிக்கணும். சோ உள்ள வந்து ஒரு சீட்ல வந்து ரெண்டு பேர் உட்காரலாம், அந்த மாதிரி தான். மைண்ட் வாய்ஸ்ல என்ன பாட்டு ஓடுன்னு எனக்கு தெரியும். ஸ்ரீதேவி, ரஜினி, கமல் மூணு பேரும் ஒரு படகுல போவாங்க. அப்போ வந்து கமலை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவாங்க. விதி வகைகள் அந்த மாதிரி தண்ணியில முடிஞ்சு தள்ளுறதுக்கு ஐடியா பண்ணி தண்ணியில தள்ளுற உருவமா அசைக்கவே முடியல. இதெல்லாம் வந்து ஒரு ரொமான்டிக்கா தான் பாடும். நீல பாடு அந்த மாதிரி ஏதாவது ஒரு அழகான ரொமான்டிக்கான பாட்டு பாடு மாதிரி படக்குல எல்லாம் போகும்போது அது பக்கத்துல வேற யாரு இருந்தா நல்லா சார். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகான ஒரு வாட்டர் ரைட்ல வந்து போயிட்டு இருக்கோம். படகுல யாரும் இல்லாத ஒரு அமைதியான அழகான ஒரு இடம். பின்னாடி ரெண்டு படகுல எல்லாம் ஆள் வந்துகிட்டு இருக்காங்க. வைஃப் கூட இப்படி தண்ணியில வந்து படகுல அழகா போகும்போது ரொமான்டிக்கா நாலு வார்த்தை பேசலாம் பாடலாம். அதோட தூங்குறீங்க, தூங்கத்துக்கு எவ்வளவு தூரம் வந்தீங்க? தாடி எல்லாம் சொல்லிடுறீங்க. ஒரு டைனோசர் இருக்கு காமிக்கிறேன். அந்த பக்கம் ஏன் டைனோசர்ஸ் போற? எனக்கு முன்னாடி இருக்கிற டைனோசர்ஸ் பாக்குறேன். எனக்கு முன்னாடியே ஒண்ணு உட்கார்ந்து ரொம்ப சீரியஸான மியூசிக் போட்டு விட்டுருக்காங்க. இதற்கு பாருங்க டைனோசர் குகைக்குள்ள போக போறோம். இப்போ நாம நீங்க இங்கிலீஷ் போற டப்பிங் மாதிரி பேசுறீங்க. ஐயோ போடு டைனோசர்ஸ் போற போடு. நாம வந்து அங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். அங்க இருந்து போய் ஒரு ரவுண்ட் போயிட்டு இப்போ நாம வந்து ஒரு இருட்டு குகைக்குள்ள போக போகிறோம். மக்களே ஜாகிரதையாக இருங்கள். அம்பு இருக்கு. அழகா இருக்குங்க இந்த இடம். ஃப்ராக் பாருங்க. ஐயோ என்னங்க முடிஞ்சிச்சுங்க ரைடு? அடக்கடவுளே, இன்னும் ஒரு பத்து நிமிஷம் சுத்துவான்னு நினைச்சேன். இங்க இருந்து கேடா போ. வந்து விட்டோம், ரைடு முடிந்து விட்டது. தனியா வண்டி ஓட்டிட்டு போறாரு. இந்த போட்ல தான் போக போறோம். கெடுத்த வரம் அப்படிதானே பாடணும். அதான் மைண்ட் வாய்ஸ் துச்சி. இங்க போற டைனோசர் இங்க போற அங்கங்க ஸ்பீக்கர்ஸ் வச்சிருக்காங்க. அதுல ஏதோ ஒரு டெரரான ஒரு மியூசிக் மாதிரி வருது, நம்மள பயமுறுத்துற மாதிரி. ஆனா பயம்தான் வரமாட்டேங்குது. நம்ம தலைவர் படம் பாத்தீங்களா? ஓடி விளையாடு பாப்பா. நீ ஓவரா பேசாத பாப்பா. அது என்ன எல்லாம் டெய்லர் தான் காமிக்குது. கியூட்டான பேபி இருக்கு. ஹாய் மாம் கேஸ் நா பேஸ். தண்ணில வந்து பெரிய மீன் எல்லாம் இருக்கு. பெரிய மீன் இருக்குங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்ன, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சீக்கிரமே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை ரஞ்சிதா சைனிங் ஆஃப். பை பாய்.